prove that the multiplicative inverse of a non-zero complex number z equal to x plus iy is x over x square plus y square plus iota minus y over x square plus y square. So என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா நான் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் ஜீரோன்னு சொல்லிட்டு அதோட இன்வர்ஸ் இதுதான் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இன்வர்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மைண்ட்ல வரணும். அது என்ன ப்ராப்பர்ட்டி? ஜட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அது கூட டபுள்யூ அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு ரிசல்ட்? 1 கிடைக்கும். சோ 1 கிடைச்சதுனா இந்த W இருக்கு இல்லீங்களா, இந்த W எதோட இன்வர்ஸா இருக்கும்? Z ஓட இன்வர்ஸா இருக்கும். அந்த W நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா W can be replaced as 1/Z. 1/Z எப்படி எழுதுவீங்க நீங்க? Z இன்வர்ஸ் னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ Z Z இன்வர்ஸ் = 1 ஆயிரும். அப்படினா z inverse into z equal to 1 இது ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நாம என்ன பண்ணோம், ப்ரூஃப்க்கு போவோம். ப்ரூஃப் என்ன கொடுத்திருக்காங்க? லெட் z equal to x plus iota y. சோ இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க, இதோட இன்வர்ஸ் தான் இதுன்னு கண்டுபிடிக்கணும். சோ இன்வர்ஸ்க்கு நாம என்ன பண்ணுவோம்? சோ இன்வர்ஸ் நமக்கு என்ன தெரியும்? we know that z into z inverse equal to 1. சோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்? z இன்வர்ஸ்னா என்னன்னு தெரியும். சோ z இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்? z இன்வர்ஸ். அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்வர்ஸ் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான இருக்கும். அத நாம என்ன பண்றோம்? z இன்வர்ஸ் சொல்றோம். சோ உங்க x y வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? இங்க என்ன பண்றோம்? u + iota v னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண போறோம். சோ அப்ளை பண்ணுங்க. z into z inverse z oda value என்னது? x plus iota y into z inverse oda value u plus iota v which is equal to 1. okayla, so multiplication on complex numbers theriyilingla, multiply pannunga. so the property enna solludhu nammalku? multiplication on காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? மல்டிப்ளை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா z1 into z2 equal to என்னவா இருக்கும்? x1 into x2, அதாவது z1 ஓட ரியல் பார்ட்டியும் z2 ஓட ரியல் பார்ட்டியும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் வித் z1 ஓட காம்ப்ளெக்ஸ் பார்ட் என்னது? x2. z1 ஓட காம்ப்ளெக்ஸ் பார்ட் என்னது? y1. தென் மல்டிப்ளை வித் z2 ஓட காம்ப்ளெக்ஸ் பார்ட் y2. இது வந்து என்னவா இருக்கும்? இது ஒரு செட் எழுதினா இது ரியல் நம்பரா இருக்கும். தென் iota என்ன பண்ணீங்க? காமன் அவுட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? இதோட ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டியும் இதோட இமேஜினரி பார்ட்டியும் மல்டிப்ளை பண்ண எழுதிக்கணும். சோ x1 y1 தென் பிளஸ் என்ன இருக்கும்? y2 x2 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தெரியுங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்றீங்க? ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்ன பண்ணிக்கிறீங்க? மல்டிப்ளை பண்ணீங்க. சரி, மல்டிப்ளை பண்றது ஈஸியா இருந்தா யூஸ் பண்ணீங்க, இல்ல இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? சோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. சோ ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? இதுதான் எது? இது x1, இது x2, இது y1, இது y2. சோ அப்ளை பண்ணுங்க. x1 டைம்ஸ் x2, அப்போ x இன்ட்டு u மைனஸ் y1 என்னதுங்க? y2 என்னது? v பிளஸ் இது என்னது? ரியல் பார்ட். ஓகேங்களா? பிளஸ் iota டைம்ஸ் காம்ப்ளெக்ஸ் பார்ட் என்னது? x1 தென் y1 x v பிளஸ் y u which is equal to 1. எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? 1 plus 0 iota எழுதிக்கலாம். சோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்.
parts. So equate pannunga. So equate panna enna varum? The first real part edunga. Real part enna varum? Adhuk apuram inga imaginary part edunga. So real part enna varum? Real part enna adhu x. X into u minus y into v. Idoda real part is equal to 1. Then imaginary part enna varudhu? X into first na padringa u ezhudhinga so first u ezhudhinga y into u plus x into v which is equal to imaginary part enadhu 0 ipo namak enna kuduthirukanga rendu equations kuduthirukanga idu eppadi neenga solve panninga so solving the above system of simultaneous equations in u and v. So, na pannunga neenga u and v enna pannunga variables ah consider pannunga u v inga u v variables ah consider pannikringa inga irukra x ah enna pannikringa அது அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்டா கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா we get u equal to x over x square plus y square and v is equal to minus y times y divided by x square plus y square ஓகேங்களா இது கிடைக்கும் இது என்ன ரூல் யூஸ் பண்ணனும்ன்றதை நீங்க என்ன பண்றீங்க Z inverse equal to u, u value x divided by x square plus y square then iota times v oda value minus y over x square plus y square அப்படிங்கறத என்ன பண்ணோம் ப்ரூவ் பண்ணோம் சோ ஹென்ஸ் ப்ரூவ் சோ இந்த ரிசல்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கனா கண்டிப்பா அதுக்கு என்னவா இருக்கும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆவறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா தான் என்னது ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் சம்முக்கு போகணும் காப்பி பண்ணிக்கங்க